அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் காளி கோயில் துர்க்கை கோயில் என்றால் அதன் பக்கமே யாரும் போக மாட்டார்கள். அது பழிவாங்கிவிடும், இரத்தத்தை குடித்துவிடும் என்றெல்லாம் யாரோ வதந்திகள் பரப்பி இதனால் மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த தெய்வங்கள் மீது பயம் கலந்த பக்தியையே வைத்திருந்தனர். ஆனால் பக்தர்களுக்கு துன்பத்தை கொடுக்காத இந்த காளியின் வதந்திகளை மாற்றி மாபெரும் அருளை பெற்றவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வேறு யாருமல்ல, பஞ்சபாண்டவர்கள்தான். துரியோதனனிடம் சூதாடி நாட்டை இழந்தனர். அது மட்டுமின்றி அவர்கள் காட்டுக்கு சென்று 12 ஆண்டுகள் யார் கண்ணிலும் படாமல் வாழ வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. தவ முனிவர்களைத் தவிர மற்றவர்களின் கண்ணில் பட்டால் அவர்களின் வனவாசம் மேலும் நீட்டிக்கப்படும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுனன் தனது வலிமை மிக்க ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தின் புதரில் ஒளித்து வைத்தான். காலம் வரும்போது அவற்றை எடுத்து கொள்ளலாம் என இருந்தனர். அந்த வன்னி மரம்தான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஆயுதங்களை பாதுகாக்கும் பெட்டகமாக இருந்தது. அவர்கள் முனிவர்களின் ஆலோசனையின் பேரில் துர்க்கை அல்லது காளியின் இருப்பிடமான குகைகளில் மறைந்து வாழ்ந்தார்கள். அந்த கோயில்களுக்குள் பயந்து போய் யாரும் நுழைவதில்லை. பாண்டவர்களுக்கு இது வசதியாயிற்று. அஞ்சா நெஞ்சம் கொண்ட அவர்களை பாராட்டி பராசக்தியின் வடிவமான அந்த காளி தேவியை காட்சி கொடுத்தாள். காளியின் காட்சியை மனக்கண்ணால் கண்டால் கூட போதும், அவர்களை துன்பம் தொடராது, ஏழ்மை என்பதே இருக்காது, துக்கம் பயம் இதெல்லாம் நெருங்காது. மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட 27 ஸ்லோகம் கொண்ட துர்கா நட்சத்திர மாளிகா ஸ்துதியை பக்தியுடன் 9 இரவுகள் சொன்னார்கள். அந்த இரவுகளே நவராத்திரி ஆயிற்று. அவர்களை அவள் ஆசீர்வதித்தாள், வெற்றிக்கு துணை நின்றாள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.